ஜனவரி 13ஆம் தேதி அது வரைக்கும் சைனாவை மட்டுமே சுத்தி இருந்த வைரஸ் ஜனவரி 13ஆம் தேதி தாய்லாந்துல ஒருத்தருக்கு கொரோனான்னு ரெஜிஸ்டர் ஆகுது. நம்மளோட இந்தியாவில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அமெரிக்காவில, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில முதல் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஜாமியா பல்கலைக்கழகத்துல பெண்கள் லைட் ஆஃப் பண்ணி ரூம் குள்ள போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபீ ஹைக்கு எதிர்த்து போராடின மக்களை மண்டைய ஓடிச்சு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தது, என்பிஆர்ல க்வெஸ்சன் வருமா வராதா, நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு நாள் கூத்து லாக்டவுன் ஒரு நாள் கூத்து டான்ஸ் சொல்லிட்டு ஒரே நாள் வந்து இதை பண்றாரு. எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸோடவும் ஆலோசிக்காம தன்னிச்சையா அவர் பாட்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படி டிமானடைசேஷனுக்கு பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு அட்டூழியமான நடவடிக்கையை மேற்கொள்றாரு. பீலா ராஜேஷ் அப்படிங்கிற ஹெல்த் செக்ரட்டரியை கொண்டு வந்து அந்த அம்மா பண்ண திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண தப்லிகி ஜமாத் தப்லிகி ஜமாத்னு சொல்லி இந்த கொரோனா வைரஸ்க்கு தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான மத கலரை கொடுத்தாங்க அந்த அம்மா. சைனாவில் நவம்பர் மிட்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியாம போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போறாரு. வூஹான் சிட்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போறாரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தனக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னு சில சிம்டம்ஸோட அங்க ரெக்கார்ட் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து இது இந்த மெடிசனோட பார்த்துக்க முடியும்னு சொல்லி அவரை அனுப்பிடுறாங்க. அவர் வெளியில் போயிட்டு தன்னோட இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறாரு, ரூட்டீன் வேலையில் இருக்கிறாரு. சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அதே ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அவரை மறுபடியும் ட்ரீட் பண்ணுறாங்க, மறுபடியும் சில மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, அவரை அனுப்பி விட்டுடுறாங்க. சில கிளப்ஸ் போகிறாரு, நண்பர்களை மீட் பண்ணுறாரு, அவரோட லைஃப்பில் இருக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு. மறுபடியும் மூணாவது வாட்டி அவருக்கு உடம்பு முடியாமல் போகுது, மூச்சு திணறல் அதிகமாகுது, திரும்ப அதே ஹாஸ்பிட்டல் போகிறாரு. இந்த வாட்டி ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணுறாங்க. இது ஒரு புதுவிதமான நோய் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை செக் பண்ணுறாங்க. அப்போ செக் பண்ணுற அதே பீரியடில் வூஹான் நகரத்தில் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதே மாதிரியான சிம்டம்ஸோட அறிகுறிகளோட கேசஸ் வருது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் உருவாகுது. இது சைனா அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகப்படுது. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி சைனா அரசாங்கம் வந்து சீனா அரசாங்கம் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு அப்புறமா தொடர்ந்து சைனா டபிள்யூஹெச்ஓட டச்ல இருக்கிறாங்க, அவங்களோட எல்லா அப்டேஷன்லயும் இருக்கிறாங்க. ஜனவரி 7ஆம் தேதி சைனா, இது ஒரு வகையான கொரோனா வைரஸ் தான், இது இந்த வைரஸ்னுடைய பேரு நோவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு இதனுடைய பேரை அறிவிக்குது. அது தொடர்ச்சியா என்ன ஆகுதுன்னா, ஜனவரி 10ஆம் தேதி டபிள்யூஹெச்ஓ ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட வெப்சைட்ல கொரோனா வைரஸை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய முறைகள் என்னவா இருக்கும்னு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மாடியூல வந்து அவங்களுடைய வெப்சைட்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜனவரி 11ஆம் தேதி சைனாவினுடைய முதல் டெத் ஆகுது, கொரோனா வைரஸ்னால வந்த முதல் டெத் வந்து ஜனவரி 11ஆம் தேதி ரெஜிஸ்டர் ஆகுது. ஜனவரி 13ஆம் தேதி அது வரைக்கும் சைனாவை மட்டுமே சுத்தி இருந்த வைரஸ் ஜனவரி 13ஆம் தேதி தாய்லாந்துல ஒருத்தருக்கு கொரோனான்னு ரெஜிஸ்டர் ஆகுது. அதுதான் முதல் முறையா சைனா விட்டு வெளியில வந்த முதல் கேஸ். இது பல 100 கிலோமீட்டர் தள்ளி வந்த முதல் கேஸ் தாய்லாந்துல ஜனவரி 13ஆம் தேதி ரெஜிஸ்டர் ஆகுது. மறுபடியும் ஜனவரி 18ஆம் தேதி உலக சுகாதார நிறுவனம் உலக நாடுகளுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. இதை மாதிரி ஒரு தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அறிகுறிகள் இருக்கு, எல்லா நாடுகளும் எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து ஜனவரி 20ஆம் தேதி பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அமெரிக்காவில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் முதல் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஜனவரி நவம்பர்ல தொடங்கி ஜனவரி 20 வரைக்கும் இது யுஎஸ்க்கு வருது. ஜனவரி 23ஆம் தேதி சைனா வூஹான் நகரத்தையும் அதை ஒட்டி இருக்கிற பல நகரங்களையும் சேர்த்து 60 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை லாக்டவுனுக்கு கொண்டு வருது. ஸோ இதுதான் ஒரு பெரிய லாக்டவுனா அப்போ வந்து இந்த கொரோனா வைரஸுக்காக அமலுக்கு வந்தது. சைனாவில் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது நம்மளோட இந்தியாவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய மக்களினுடைய தினசரி வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் நிரூபிச்சு ஆகணும்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மக்கள் எதிர்ப்பாக குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்த டைம் அது. அமித்ஷா மோடி அரசாங்கம் கொண்டும் வந்துச்சு, நாடு முழுக்க என்னுடைய குடியுரிமையை நான் ஏன் உனக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு மக்கள் நாடு முழுக்க போராட்டம் செய்ய ஆரம்பித்தாங்க.
அசாமில் துவங்கி இந்தியா முழுக்க அந்த போராட்டம் தீ மாறி பரவச்சு. இதை எதிர்த்து போராடிய ஜாமியா பல்கலை மாணவர்கள், அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி மாணவர்கள் அப்படின்னு மாணவர்களை அடிக்க ஆரம்பிச்சது. மாணவர்களை அடிக்க ஆரம்பித்த உடனே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை தங்களுடைய போராட்டமாக எடுத்துக்கிட்டு தெருக்களுக்கு வந்தாங்க. மாணவர்கள் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பெண்கள் இயக்கங்கள் நாடு முழுக்க கிளம்பி இதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும், என்னுடைய குடியுரிமையை நீ யார் கேட்கறதுக்கு, நீ யார் அதை கேள்விக்குறியாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெண்கள் அமைப்புகள் நாடு முழுக்க போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. ஷாஹின்பாக் தொடங்கி நம்மளுடைய சென்னையில் வட சென்னையில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை ஷாஹின்பாக் வரைக்கும் இந்த போராட்டம் பெருசாக போக ஆரம்பிச்சது. இப்படி மக்கள் தங்களுடைய இந்த நாட்டில் பிரஜையாக இருக்கிறதே கேள்விக்குறி ஆக்கும் பொழுது, மக்கள் போராடும் பொழுது இந்திய அரசாங்கம் இந்த மக்களை மாணவர்களை அடித்து தெரத்திட்டு இருந்தாங்க, அடித்து விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஜாமியா பல்கலைக்கழகத்தில் பெண்களை லைட் ஆஃப் பண்ணி ரூம்குள்ளே போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஜேஎன்யூவில் அவங்களுடைய ஃபீ ஹைக்கு எதிர்த்து போராடின மக்களை மண்டையை ஓடிச்சு ரத்த காயத்தோடு தெருக்களை டெல்லியில் ஓட விட்டது இந்த அரசாங்கம். இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு கடைசியில் நாங்கள் என்ன ஆனாலும் ஒரு அடி கூட பின் நகர மாட்டோம்னு அமித்ஷா அப்பவும் தெல்ல தெளிவாக திருத்தமாக சொன்னார். என்ன ஆனாலும் நாங்கள் வந்துட்டு சிஐஏ பண்ண தான் செய்வோம்னு சொன்னார். என்ன ஆனாலும் நாங்கள் என்பிஆரை கொண்டு வந்து தான் செய்வோம் அப்படின்னு சொன்னார். இப்படி இந்திய அரசாங்கம் மக்கள் மீது அராஜகத்தை ஏவிக்கிட்டு இருக்கும் பொழுது சைனாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அதே அரசாங்கம் அங்கே இருக்கிற மக்களுக்கு சுகாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரே வாரத்தில் ஆயிரக்கணக்கானோர் படுக்கக்கூடிய கொரோனாவால் ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவமனையை கட்டுது. அவங்களுடைய லாக்டவுன் அறிவிச்சு அந்த லாக்டவுனில் மக்களுக்கான உணவுப் பொருட்கள் எல்லாமே எப்படி விநியோகப்படணும்னு அதை மேம்படுத்துது. ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி மக்களுடைய பாதுகாப்பை போலீஸாக விரட்டி அடிக்காமல் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணும்னு ட்ரோன் மூலமா அறிவுறுத்துது. இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே ஜனவரி 30ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில் முதல் கொரோனா வைரஸ் கேஸ் வந்து கேரளாவில் ரெக்கார்ட் ஆகுது. உலக சுகாதார நிறுவனம் இது ஒரு வேர்ல்டுனுடைய இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா அந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியை கூட நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, நம்ம எல்லாம் சுகாதாரமாக தான் இருக்கிறோம், இந்தியாவிலலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பயங்கர மெத்தனமாகவும் அராஜகத்தோடவும் அறிவிக்குது. இவ்வளவுலாம் நடந்து முடிச்சு நம்ம பிப்ரவரி வந்தோம்னா, பிப்ரவரியில ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் அவங்களுடைய பார்டர்ஸை வந்து க்ளோஸ் பண்றாங்க, எல்லைகளை மூடுறாங்க, அவங்களுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாங்க. எந்த வெளிநாட்டு மக்களும் தங்களுடைய நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்ற ஒரு விதியை கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இட்டலி, ஸ்பெயின், சவுத் கொரியா போன்ற நாடுகளில் கொரோனா வைரஸ், யூரோப் போன்ற நாடுகளில் கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக பரவிக்கிட்டே இருக்கு. ஆனால் இதே சமயத்தில் இந்தியாவில் என்ன நடந்துச்சு பிப்ரவரியில் அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவினுடைய அதிபர் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஒரு 2-3 ஃப்ளைட்டோட பல 100 மக்களை கூட்டிக்கிட்டு வராருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அவரோட கண்ணில் விளிம்பு நிலை மக்கள் பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தடுத்து செவரை எழுப்பிட்டு இருந்தாங்க ஒரு சைடு. அதுக்கும் முன்னாடி இன்னொன்னு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஈஷா கார்பரேட் சாமியார் ஜக்கி வாசுதேவ் வந்து அவருடைய சிவராத்திரி பூஜைக்கு அவருடைய பல நாடுகள்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வர்றதுக்கு அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்போது கேரளா அது பாட்டுக்கு தனியா ஒரு சைடு, அவங்களுக்குள்ள வரக்கூடிய அவங்களோட ஸ்டேட்டுக்குள்ள வரக்கூடிய கொரோனா வைரஸ் கேரியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, ஏர்போர்ட்ஸ் எப்படி மானிட்டர் பண்றது, ஆல்ரெடி பாசிட்டிவான கேசஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, இனி வரும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கேசஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அது பாட்டுக்கு ஒரு ஸ்டேட் தனியா ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தது. இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தது, என்பிஆர்ல க்வெஸ்டின் வருமா வராதா, அப்படி க்வெஸ்டின் வந்துச்சுன்னா அந்த க்வெஸ்டின்ல உங்களோட தாத்தா டாக்குமெண்ட் கொடுக்கணுமா, பார்ட்னர் டாக்குமெண்ட் கொடுக்கணுமா, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வரைமுறைகளை வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு க்வெஸ்டின்ஸ் இருக்கும், இந்த கேள்வி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தது, இன்னொரு நாள் இந்த கேள்வி இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தது. உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் வந்து உங்கள் மேலே சந்தேகத்தை அந்த க்வெஸ்டின்ஸ் மூலமா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த மாதிரியான திரும்ப திரும்ப இந்திய மக்களுடைய
இங்க இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டியான சூழல் இல்லாம ஒரு உத்தரவாதம் இல்லாம அது திரும்ப திரும்ப கேள்விக்குறியாக்கிட்டே இருந்தது இந்த பாசிச பாஜக அரசு. பிப்ரவரி 24ஆம் தேதி அமெரிக்க பிரதமர் ஒரு பெரும் கூட்டத்தோடு இங்க இறங்குறாரு. அவரை வரவேற்று செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இந்திய அரசாங்கம் 100,000 பேர் கொண்ட மக்களை ஒரு பெரிய ஸ்டேடியத்துக்குள்ளே அடைச்சி ஒரு பெரும் கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணுது. ஆனால் இதையெல்லாம் நடத்தின இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு போன ட்ரம்ப் முதல் வேலையாக என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட மருத்துவர்களை ஆலோசித்துட்டு அங்கே கொரோனா வைரஸை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அங்கே எப்படி நம்ம அவங்களோட ஏர்போர்ட்ஸை என்ன பண்ணணும், பார்டர்ஸை என்ன பண்ணணுன்றது அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதை பார்த்தாவது மோடி ஏதாவது இங்கே பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா அது எதுவுமே நடக்கவே இல்லை. இந்தியாவில் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா தொடர்ச்சியாக மார்ச்லலாம் என்ன நடந்துச்சுன்னா கௌமூத்ராவை கொரோனா வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, கொரோனாவை நாங்கள் எப்படி எதிர்ப்போம் அப்படின்னு கேட்டால் மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணத்தையுமே வச்சே நாங்கள் கொரோனாவை தெரிவிருவோம்னு சொல்லிட்டு இந்து மகாசபா வந்து ஒரு பெரும் பார்ட்டியை ஒன்று அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. குஜராத் போன்ற பல மாநிலங்களில் வந்துட்டு ஹோலி செலிப்ரேஷன் ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மத்திய பிரதேச ஸ்டேட்டில் வந்து எப்படி ஆட்சியை கவுக்கிறதுன்னு சொல்லிட்டு மோடி ஒரு பெரும் மோடி அண்ட் அமித்ஷாக்கோ வந்து ஒரு பெரும் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எப்படி கவுக்கிறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. எப்படி ட்ரம்ப்பினுடைய ட்ரம்ப் கூட்டிகிட்டு வந்த கூட்டத்துக்கு இங்கே அலோவ் பண்ணிச்சோ, அப்போ வந்த ஃபாரினர்ஸ்க்கு இந்த அரசாங்கம் உள்ள நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணிச்சோ, எப்படி கார்ப்பரேட் சாமியாரான ஜக்கி வாசுதேவனுடைய சிவராத்திரி செலிப்ரேஷனுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தவர்களை அலோவ் பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் இந்த அரசாங்கம் மார்ச் 13, 14, 15 நடக்கக்கூடிய டெல்லியில் நடக்கக்கூடிய தப்லிகி ஜமாத்துக்கும் வெளிநாட்டிலேருந்து வர இஸ்லாமியர்களுக்கும் இடம் கொடுத்தது. அவங்களையும் ஏர்போர்ட்டில் எந்த ஒரு ஃபில்டர்ஸும் இல்லாமல் அவங்களையும் இதே அரசாங்கம் தான் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா இதையே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு பிற்காலத்தில் அவங்க பண்ணாங்கன்றதுலாம் உண்டு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் 19ஆம் தேதி நம்மளுடைய இந்திய பிரதமர் டெலிவிஷனில் வந்து பேசுகிறாரு, நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாள் லாக்டவுன் பண்ணணும், ஒரே நாள் லாக்டவுன் பண்ணணும், ஒரே நாளே நம்ம வந்துட்டு நர்ஸுகளுக்கு சானிடைஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அன்றைக்கே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணணும், கையை தட்டணும், சாமானை அடிக்கணும், தட்டை அடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் குழப்பத்தை வந்து உண்டாக்குறாரு. எப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாம் பல நாட்களாக இதை முன்னிறுத்தி லாக்டவுன் முன்னிறுத்தி மக்கள் ஒரு பெரும் அயற்சிக்கு உள்ளாகும் பொழுது அந்த நாட்டு மக்கள் வந்து அவங்களுடைய சானிடரி ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய டாக்டர்ஸ்க்கு நர்சஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு நாள் கூத்து லாக்டவுனும் ஒரு நாள் கூத்து டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே நாள் வந்து இதை பண்ணுறாரு. மோடி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஆலோசனை கூட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு 4 ஹவரில் இந்தியா வந்து லாக்டவுன் போயிடும், இன்றைக்கி மிட்நைட்லேருந்து லாக்டவுன் போயிடும்னு இம்மிடியட்டாக 8 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. 4 ஹவரில் எல்லா ஸ்டேட்டும் வந்துட்டு பார்டர்ஸை மூடிடுங்கிறாரு. லட்சக்கணக்கான உழைக்கும் மக்களை தெருவில் நடக்க விடுறாரு. சாப்பாட்டை சேஃப்டியை என்ஷூர் பண்ணலை, அவங்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய பாதுகாப்பை என்ஷூர் பண்ணலை, எங்கே எங்கே இருக்கீங்களோ அங்கங்கே அப்படியே கிடக்கணும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்துட்டு ஒரு பெரும் லாக்டவுனை வந்துட்டு மோடி அரசாங்கம் அறிவிக்குது. இப்படியாப்பட்ட ஒரு லாக்டவுனை அறிவிச்சுட்டு தெளிவான ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கிடையாது, மக்களுக்கு எப்படி அவங்களுடைய லாக்டவுனில் ப்ரொவிஷன்ஸ் எப்படி எடுக்க போகிறாங்கன்ற கிளாரிட்டி கிடையாது, டிரான்ஸ்போர்ட் எப்படியா இருக்க போகுது, ஸ்டக்காக இருக்கிற மக்களுக்கான அக்காமடேஷன் எப்படி இருக்க போகுது, இந்த எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸோடவும் ஆலோசிக்காம தன்னிச்சையா அவர் பாட்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. எப்படி டிமோனடைசேஷனுக்கு பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு அட்டூழியமான நடவடிக்கையை மேற்கொள்றாரு. இதுக்கு அப்புறம் யாருமே ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்கல, இப்படி மக்களை தெருவில் விட்டுருக்கீங்களேன்னு சொன்னதுக்கு அப்புறமா மன்னிப்பும் கேட்கிறாரு ஒரு ட்விட்டர் மூலமா. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் வராங்க. இதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் வச்சிருந்ததோ அதையே சும்மா வேற ஒரு கவர் போட்டு வேற ஒரு ரேப்பர் போட்டு நாங்கள் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் நாங்களும் அறிவிச்சிட்டோம், இதன் மூலமா மக்களுக்கு நாங்கள் 1000 விவசாயிகளுக்கு போயிட்டோம், 1000 பெண்களுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் வெவ்வேறு விதமாக அவங்களுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இந்திய அரசாங்கம் அதனுடைய மக்களை அனாதியாக விட்டுச்சு. சீனா மார்ச் மாதத்தில் சீனா அவங்களோட கொரோனா பாசிட்டிவ் கேசஸை தினசரி கவுண்ட்டை 0க்கு கொண்டு வந்துச்சு. அதே மார்ச் மாதம் சீனா உலக நாடுகளுக்கு கொரோனா வைரஸ்னுடைய பாதிப்பு
பாதிப்பால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஹேண்ட் புக்கையும் கூட ரிலீஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்திய அரசாங்கம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அது பாட்டுக்கு திமிர்லேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. மக்கள் டெல்லியிலேருந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு போகிறதுக்கு சார சாரியாக நடக்க ஆரம்பித்தாங்க. இந்தியா முழுவதும் மக்கள் நடக்கிறத சோஷியல் மீடியாலையும் ட்விட்டர்லையும் பார்த்து மற்ற வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பயங்கர ஒரு மன அழுத்தத்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு அரசு கொடுக்கக்கூடிய கவுண்ட்லேயோ இல்லை ப்ரெஸ் ரிலீஸஸ்லையோ எதுலேயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி கொடுங்கன்னு அப்படி திரும்ப திரும்ப நம்ம கேட்குற ஒரு சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிபிஇஸ் கிடையாது, டெஸ்டிங் கிட்ஸ் கிடையாது. திரும்ப திரும்ப உலக சுகாதார நிறுவனம் சொன்னது என்னென்னா, டெஸ்ட் 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 அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே கூட லாக்டவுன் மட்டும் தீர்வாகவே முடியவே முடியாது. அந்த ப்ராசஸில் அவங்கள நீங்கள் ஐசோலேஷன் வைக்கணும், முதல்ல பெரும் வாரியான மக்களுக்கு டெஸ்ட் பண்ணணும், அவங்கள ஐசோலேஷனில் வைக்கணும், ட்ரேஸ் பண்ணணும், மறுபடியும் அவங்கள ஐசோலேஷனில் வைக்கணும். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே இந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத உலக சுகாதார நிறுவனம் சொல்லி சொன்னதை இந்திய அரசும் கேட்கல, தமிழ்நாட்டு அரசும் கேட்கல. உச்சபட்சமாக தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணுச்சுன்னா, விஜயபாஸ்கர் அவருடைய லைம்லைட்டை நிறுத்தி அவரை ஒதுக்கி ஒரு பாயிண்டில் பீலா ராஜேஷ் அப்படிங்கிற ஹெல்த் செக்ரட்டரியை கொண்டு வந்து அந்த அம்மா பண்ண திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண தப்லிகி ஜமாத்னு சொல்லி இந்த கொரோனா வைரஸ்க்கு தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான மத கலரை கொடுத்தாங்க அந்த அம்மா. அதையும் மறுபடியும் எல்லாருமே கேள்விப்படுத்திய பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை மறுபடியும் ஒன் சோர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது எந்த வகையிலையுமே ஒரு மதத்தை சார்ந்து அதை நிறுத்தணும்னு அவங்க நிறுத்தவே இல்லை. திரும்ப திரும்ப அதை ஒன் சோர்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, உச்சபட்சமாக வந்துட்டு ஒரு நாள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் கொரோனா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இல்லாமல் ஒன் சோர்ஸ்லேருந்து இவ்வளோ, தப்லிகிலேருந்து இவ்வளோ, அதில் போயிட்டு வந்தவங்க இவ்வளோன்னு அந்த நம்பரை எண்ணிக்கையே இல்லாமல் அவங்க பாட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அவங்களோட டீட்டெயில்ஸாக அவங்களுடைய கொடுக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸில் என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குங்கிற பல கேள்விகளை திரும்ப திரும்ப தமிழ்நாடு அரசு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எந்த வகையிலையும் மக்களை ஒரு சேஃப்டியாகவோ ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுற, ஒரு தலைமையில் நம்பிக்கையாக ஃபீல் பண்ணுற எந்த ஒரு திருப்தியையும் மக்களுக்கு தமிழக அரசாங்கமும் கொடுக்கல, இந்திய அரசாங்கமும் கொடுக்கவே இல்லை. ஏன் தமிழக அரசாங்கம் இப்படி இருக்குது, ஏன் இந்திய அரசாங்கம் இப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம எல்லோரும் முன்னாடியும் இருக்கிறது. இந்த ரெண்டு அரசாங்கமும் ஏன் இப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு மக்கள் நல பார்வை கிடையாது, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் கிடையாது, இவங்களுக்கு அறிவியல் பார்வை கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப நமக்கு முன்னாடி ப்ரூவ் ஆகிட்டுருக்க விஷயமா இருக்குது. இப்படியாப்பட்ட கொரோனா போன்ற ஒரு பெரிய பேண்டமிக்கையும் பெரிய தொற்றையும் கூட மக்களுக்கு எதிராகவும் மக்களை ஒடுக்குவதாகவும் மாற்றக்கூடிய இந்த ஒரு தொற்றுக்கு கூடிய மத கலரையும் சாதி கலரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகவும் எல்லா சூழலையும் தன்னுடைய கட்சியினுடைய நலனுக்காக தன்னுடைய கட்சியினுடைய லைம்லைட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு சான்ஸாகவும் மட்டுமே பார்க்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு அரசாங்கங்களாக தான் இது இருக்குது. கொரோனா போன்ற தொற்று நோயை விட, அதில் போகக்கூடிய உயிர் பலியை நம்பரை விட, இந்த மாதிரியான பேண்டமிக்கிய மோசமாக கொஞ்சம் கூட கேர் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுற இந்த அரசாங்கங்களுடைய அலட்சியத்தால் வரக்கூடிய உயிரிழப்புகள் தான் அதிகமாக இருக்க போகுது. கொரோனா உயிர்கொல்லியை விட இப்படி மெத்தனமாக மக்களுடைய நலனையும் உயிரையும் துச்சமாக பாவிக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் கொரோனா விட பயங்கரமான அரசாங்கங்களாக நம்ம முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கு. இப்படியே இந்த சூழல் தொடர்ச்சியாக போச்சுன்னா கொரோனா அழிக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை அழிச்சிருவாங்க. அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனை ப்ராசஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.